ஜபிகாரி ஜய கோபி ஜன்னவல்லவாம் கிரிவரதாரி ஜய கோபி ஜன்னவல்லவாம் கிரிவரதாரி ஜயோ யசோதனந்தன பிரஜ ஜனரஞ்சன யசோதனந்தன பிரஜ ஜனரஞ்சன யசோதனந்தன பிரஜ ஜனரஞ்சன யமுன தீராவணச்சாரி யமுன தீராவணச்சாரி ஜயோ ராதா மாதவம் குஞ்ச விகாரி ஜயோ ராதா மாதவம் குஞ்ச விகாரி ஜயோ ராதா மாதவம் குஞ்ச விகாரி ஜெய விஷ்ணு பாத பரமஹம்ச பரிவிஜகாச்சாரிய அஸ்வத் சத் இஸ்வன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்லபுரூபாது கி இஸ்கான் பிபிடி போன் ராச்சாரிய ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்லபுரூபாது கி அனந்த கோடி வைஷ்ணவ விருந்துக்கு நமாச்சாரி ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமயிக்கு ஸ்ரீ ஸ்ரீநிதாய் கௌர் சுந்தருக்கு ஸ்ரீ ஸ்ரீ பிரலாத் நரசிங்கதேவ் பகவானுக்கு புதித் பவன் ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஸ்ரீ குருதேவுக்கு கௌர் பிரேமானந்தே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரஞ்சயம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசம் ததோஜய முதிரேத் நஷ்டப்ராயேஷு உபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகேர் பக்திர் பவதி நைஷ்டிகி. ஸ்ரீமத் பாகவதம் நான்காம் காண்டம் அத்தியாயம் 22 பதம் 12. ஸ்வாகதம் வோ த்வஜஸ்ரேஷ்டா யத் வ்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா பால ஏவ ப்ருஹந்தி ச. ஸ்வாகதம் வோ த்வஜஸ்ரேஷ்டா யத் வ்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா பாலா ஏவ ப்ருஹந்தி ச. ஸ்வாகதம் வோ த்வஜஸ்ரேஷ்டா யத் ப்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா
பாலா ஏவ பிருகந்தி ச. ஸ்வாகதம் ஓ த்வஜ ஸ்ரேஷ்டா யத்வ்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா பாலா ஏவ பிருகந்தி ச. ஸ்வாகதம் ஓ த்வஜ ஸ்ரேஷ்டா யத்வ்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா பாலா ஏவ பிருகந்தி ச. ஸ்வாகதம் ஓ த்வஜ ஸ்ரேஷ்டா யத்வ்ருதாணி முமுக்ஷவ சரந்தி ஸ்ரத்தயா தீரா பாலா ஏவ பிருகந்தி ச. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாது கி. மொழிபெயர்ப்பு. பிருத்து மகாராஜா நான்கு குமாரர்களையும் வரவேற்கும் பொழுது அவர்களை அந்தணர்களில் சிறந்தோர் என்று கூறினார். அவர்களை வரவேற்று பேசும்பொழுது நீங்கள் பிறந்த நாள் தொட்டு இன்று வரை பிரம்மச்சாரிய விரதத்தை காத்து வருகின்றீர்கள், மேலும் நீங்கள் முக்தி நெறியில் நல் அனுபவம் உடையவர்களாக விளங்கிய போதிலும் உங்களை குழந்தைகளைப் போல வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். பொருளுரை. குமாரர்களின் தனி சிறப்பு என்னவென்றால், அவர்கள் பிறந்த காலம் தொட்டு பிரம்மச்சாரியத்தை அனுஷ்டித்து வருபவர்கள். அவர்கள் தம்மை ஒரு நான்கு அல்லது ஐந்து வயது குழந்தைகளாகவே பாவித்துக் கொள்கின்றனர். காரணம், இளமை காலத்தில் ஒருவனது புலன்கள் தடுமாற்றத்தினால் பிரம்மச்சாரியம் கடினமாகிவிடும். ஆகையினால் குமாரர்கள் தம்மை குழந்தை நிலையிலேயே வைத்துக் கொள்கின்றனர். இதுவே குமாரர்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் உடையதாகும். அதனால்தான் பிருத்து மகாராஜா அவர்களை அழைக்கும் பொழுது சிறந்த அந்தணர்கள் என்று கூறினார். குமாரர்கள் ஒரு சிறந்த அந்தணருக்கு பிரம்மதேவன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இங்கே த்வஜஸ்ரேஷ்டா, அதாவது அவர்கள் வைணவர்கள் ஆனபடியினால் அந்தணர்களில் சிறந்தவர்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றனர். அவர்களுக்குரிய சம்பிரதாயம் சீடப்பரம்பரை என்று ஒன்று தனியே இருப்பதாக ஏற்கனவே நாம் விளக்கியிருக்கின்றோம். இன்று கூட இது நிம்பார்க்க சம்பிரதாயம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு அனுஷ்டிக்கவும் படுகின்றது. வைணவ ஆச்சாரியர்களின் நான்கு சம்பிரதாயங்களில் நிம்பர்க்க சம்பிரதாயமும் ஒன்று. மகாராஜா பிருத்து குமாரர்களை பாராட்டும் பொழுது அவர்கள் பிறந்தது முதல் பிரம்மச்சாரிய விரதம் காத்து வருவதையே சிறப்பாக பாராட்டினார். மகாராஜா பிருத்து மேலும் வைணவத்திடம் அதிக மதிப்புடையவர். அதனால் குமாரர்களை அழைக்கும் பொழுது வைஷ்ணவ ஸ்ரேஷ்டா என்று அழைக்கின்றார். அவர் எக்குலத்தில் பிறந்தாலும் யாரிடத்தில் பிறந்தாலும்
ஒவ்வொருவரும் வைணவருக்குரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும். வைஷ்ணவே ஜாதி புத்தி, குலம் பார்த்து வைஷ்ணவரை தரம் பிரித்தல் கூடாது. வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் அந்தணர்களில் சிறந்தவர்களே. ஆகையினால் ஒருவன் வைஷ்ணவருக்கு எல்லா மரியாதைகளையும் அளித்தல் வேண்டும். அவர் அந்தணர் என்பதற்காக அல்ல, அந்தணர்களில் சிறந்தவர் என்பதற்காக. ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானா திமிரந்தஸ்ய ஜனாஞ்சன சலாக்கையா சக்ஷூருன் மிளித்தம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெய பதாக சுவாமி இதி நாமினே நமாச்சாரிய பாதாய நிதாய கிருப பிரதாயினே கௌரகதா தாமதாய நகர கிராம தாரிணே. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாச்சாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் நான்காம் காண்டத்தில் 22வது அத்தியாயத்தில் 12வது பதத்தை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முந்தைய பதம், அதாவது 11ஆம் பதம், இன்று நாம் படிக்கின்ற இந்த ஸ்லோகத்திற்கு ஒரு அச்சாரமாக இருக்கின்றது. ஆகவே அதனுடைய மொழிபெயர்ப்பை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். எல்லா செல்வங்களும் பொருள் வளமும் பெற்றிருந்தும் ஒரு தனவந்தன் தன் வீட்டிற்கு வரும் தெய்வீக அருளாளருக்கு அனுமதி மறுப்பதோ, அவர்கள் திருவடிகளை கழுவுவதற்கு நீர் தர மறுப்பதோ எதனை போன்றதென்றால் விஷப்பாம்புகள் வாழும் மரத்தினை போன்றது அவன் மாளிகை ஆகும். ஆகவே இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பதம், பிருது மகாராஜா நான்கு குமாரர்களையும் வரவேற்கும் பொழுது அவர்களை அந்தணர்களில் சிறந்தோர் என்று கூறினார். அவர்களை வரவேற்று பேசும் பொழுது, நீங்கள் பிறந்த நாள் தொட்டு இன்று வரை பிரம்மச்சாரிய விரதத்தை காத்து வருகின்றீர்கள், மேலும் நீங்கள் முக்தி நெறியில் நல் அனுபவம் உடையவர்களாக விளங்கிய போதிலும் உங்களை குழந்தைகளைப் போல வைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று இன்றைய மொழிபெயர்ப்பு அமைகின்றது. இந்த ஸ்லோகங்களை பிருது மகாராஜா நான்கு குமாரர்களை வரவேற்கும் பொழுது, அவர்களை சந்திக்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்களாக இவை அமைகின்றன. இவை ஆச்சாரியர்களால் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மரியாதை விக்ருதி, அதாவது எட்டிக்கெட். எப்படி பெரியோர்கள், சான்றோர், பெருமக்கள், ஆச்சாரியர்கள் ஒருவர் வீட்டிற்கு வரும்பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர்கள், அந்த வீட்டில் வசிப்பவர்கள் எப்படியாக அந்த பெரியோர்களை வரவேற்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக பிருது மகாராஜாவினுடைய செயல்பாடுகள் இருக்கு. நம்ம எல்லோரும் தைத்திரிய உபநிஷதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட, நமக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயத்தை இந்த சமயத்தில் நாம் நினைவு கூர்ந்து கொள்கின்றோம். அதிதி தேவோபவ, வரக்கூடிய விருந்தினர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் என்பதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். நமக்கு பிடிக்காதவர்கள், நாம் விரும்பாதவர்கள், நாம் எதிரியாக பாவிக்கக்கூடியவர்கள் கூட நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம அடிப்படையில் சில விஷயங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயங்களில் சில நான்கு அடிப்படையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து, வந்திருக்கக்கூடிய நபருக்கு ஆசனம் கொடுப்பது, அமர்வதற்கு நாம் ஆசனம் கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ரிசப்ஷன்னா நம்ம இப்போ திருமணத்துக்கெல்லாம் போகிறோம், குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு நெருங்கிட்டோம், அப்போது வாசலில் யார் இருப்பாங்க?
அந்த வீட்டினுடைய உரிமையாளர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரியவங்க முன்னாடி நின்று இருகரம் கூப்பி நல்ல இன்முகத்துடன், சிரித்த முகத்துடன், வாங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் போறவங்க கவனிக்கப்பட்டதாக இருக்கும். யாருமே இல்லை, இருட்டா இருக்கு, எங்கேயோ தூரத்தில் ஒரு சில பேர் மாத்திரம் இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பத்திரிகையெல்லாம் வந்திருந்தாங்க கூட ஒரு அலையா விருந்தாளியா, உதாசீனப்படுத்தப்பட்டவரா, கவனிப்பு அற்றவராக நீங்க நினைக்க தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது என்பதனால் இன்முகத்துடன் வரவேற்று அவருக்கு ஒரு ஆசனம், இருப்பதற்கு அமர்வதற்கு ஒரு ஆசனம் கொடுப்பது என்பது ரொம்ப பேசிக்கான ஒரு எட்டிக்கேட். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவருடைய பாத கமலத்தை நாம் கழுவுவது, சரண கமலத்தை வந்து கழுவுவது என்பது வாஷிங் த ஃபீட் ஆஃப் த பர்சன். அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிராமணர்களுடைய வீட்டில் அல்லது நல்ல பாரம்பரியம் உள்ள வீட்டில் என்றானோ ஒரு முத்தத்தில் என்ன வச்சிருப்பாங்க, கால் கழுவுறது. ஆமா, ஒரு குவளையும் ஒரு பாத்திரத்தில் நீரும் வைத்திருப்பாங்க, அதை கழுவி விட்டு அதை உள்ள அவர் நுழைவார். அவருக்கு கை கால் அலும்பின பிறகு அவருக்கு துடைப்பதற்கு நல்ல ஒரு துணி அவருக்கு கொடுத்து ரொம்ப அரவணைப்புடன் அவர் வரவேற்கப்படுவார். அப்போ மூன்றாவது விஷயம், அப்படி வந்திருக்கக்கூடிய பெரியோர் ஆன்றோர் பெருமக்களை நம்ம வந்து இன்முகத்தோட வந்து நம்ம வந்து வரவேற்றுட்டோம், அவருடைய பாத கமலத்தை கழுவி விட்டோம், அதன் பிறகு அவரை நம்ம வந்து முதல்ல அமரச் செய்திருக்கிறோம், அதன் பிறகு நாம் அவரிடமிருந்து கேட்க வேண்டும். எதை பற்றி கேட்க வேண்டும்? பகவான் கிருஷ்ணரை பற்றி, அவருடைய அனந்த லீலைகளை பற்றி, ஆச்சாரியருடைய வரலாறை பற்றி நாம் அவரிடம் இருந்து மிகுந்த கவனத்துடன், அக்கறையுடன் நாம் செவி சாய்க்க வேண்டும். வந்தவர் வந்துட்டாரு, உட்கார வச்சுட்டாங்க, இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார், வீட்டுக்கார் துணத்துணத்துணன்னு பேசிட்டு இருக்கார். இப்போ வந்தவருக்கு எப்படி இருக்கும், என்னடா இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கானே, நம்ம வந்திருக்கோம், ஒரு செய்தி சொல்ல போறோம், அதை கேட்கணுங்கிற ஒரு அக்கறையும் ஒரு பரிமாணமும் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு நினைக்க தோணும் இல்லைங்களா. ஆகவே வந்திருக்கக்கூடியவர்கள் சிரேஷ்ட பக்தராக இருக்கும் பொழுது, ஆச்சாரியராக இருக்கும் பொழுது முதலில் செய்யக்கூடிய விஷயம் நாம் செவி சாய்க்க வேண்டும், பகவான் கிருஷ்ணனுடைய புகழை நாம் கேட்க வேண்டும். உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருவது பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் வந்து ஆன்றோர் பெருமக்கள்ல சிறந்தவரா இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமியை பார்த்தவுடன், தான் ராஜா, தான் இந்த உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடிய சக்கரவர்த்தி என்கின்ற அகந்தை இல்லாமல், தனக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைக்கு, தனக்கு இருக்கக்கூடிய இந்த மிக 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 நுட்பமான இந்த சவாலுக்கு முழுமையான தீர்வை தரக்கூடியவர் இந்த சாது, இந்த மகான், இந்த ஆச்சாரியர் என்பதை இனம் கண்டுகொண்டு அவரிடம் தன்னை ஒப்படைத்தது ஒரு மிக பெரும் ஒரு பாங்காக ஆச்சாரியர்களால் வர்ணிக்கப்படுகின்றது. இப்போ செவி சாய்ப்பது, சுகதேவ கோஸ்வாமி சொல்ல பரீட்சித் மகாராஜர் கேட்டார். அது எந்த சூழ்நிலையில கேட்டாரு? அப்படியே காலார அப்படியே காலையில போகும்பொழுது ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் வந்து அவர் முற்றத்தில் உட்கார்ந்துருக்காரு, அப்படி நல்லா வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்லாம் இருக்கு, ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையா கேட்டாரு? இல்லை, வாழ்க்கைக்கே, அவருடைய வாழ்விற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பௌதிக உலகத்தில் ஒருவர் தள்ளப்படும் பொழுது பிரதான நபர்கள் செய்ய துணிவது என்ன? தன்னுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பிரித்து கொடுப்பது, தன்னுடைய மகன்கள் மகளிடத்திலே ரொம்ப அன்பாக பேசுவது, பெரியோர்களிடத்திலே அக்கறை காண்பித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பௌதிகவாதிகள் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க. என்ன ஒரு பெரிய மாற்றம் பாருங்க! இந்த ஆச்சாரியர்கள், சான்றோர் பெருமக்கள் இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல கூட ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நிறைந்த தெளிவு உடையவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய பிராக்டிஸ்ல, அவங்களுடைய பயிற்சியில எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை.
இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதும் அந்த பயிற்சியை அவங்க அப்புறமேல் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இதை வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க வேற ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்பதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய புத்தியில் தெளிவு உள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த ஸ்லோகத்தில் த்வஜஸ்ரேஷ்டா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரேஷ்டமானவர், ரொம்ப பூரணமான பக்குவத்தை பெற்றவர், ஏற்றமிகு தளத்தில் இருப்பவர் என்பதை சொல்வதற்காக ஸ்ரேஷ்டா என்கின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. த்வஜஸ்ரேஷ்டா, இவர் பிராமணர்களில் சிறந்தவரான பிரம்மாவின் புதல்வர்கள் என்பதால் மாத்திரம் இவர்கள் த்வஜஸ்ரேஷ்டான்னு சொல்லல. இவங்க பிராமணர்களில் சிறந்தவர் என்று பிருத்து மகாராஜாவால் கொண்டாடப்படுகின்றார். ஏன்? அப்படிப்பட்ட தன்மையை பெற்றவர்களாக இந்த நான்கு குமாரர்கள் இருக்காங்க. சனகா, சனந்தா, சனாத்தன, சனத். இந்த நான்கு குமாரர்கள் எப்படிப்பட்டவர்களாங்கலாம், பிறந்தவர்கள் பிறந்த தினத்திலிருந்து அவர்கள் நைஷ்டீக பிரம்மச்சாரிகளாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு மூத்த பக்தர் ஒரு அடிப்படையில் முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு பெரும்பாலும் சலனம் இருக்காது. குழந்தை மனம் படைத்தவருங்க அவர் அப்படின்னு நம்ம பெரியவர்களை பார்த்து கூட சொல்கிறோம். ஏன்? குழந்தைகள் விருப்பு வெறுப்பற்றவர்கள், எல்லாரையும் சமமாக நினைப்பவர்கள். அவங்களுக்கு ஹிட்டன் அஜெண்டாலாம் இருக்காது. இதை சாதித்து கொள்ள வேண்டும், நயமாக இப்படி பேச வேண்டும் என்கின்ற கபட வேடம் இடக்கூடிய அந்த சூத்திரம்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ரொம்ப யதார்த்தமானவங்க. அதனால பிரபுபாதர் இங்க கூட பதிவு செய்கிறாரு, தெரிந்தே பிரியப்பட்டே 4-5 வயது நிரம்பிய குழந்தைகளாக சிறுவர்களாகவே அவர்கள் இருக்காங்க. ஆனா உண்மையில யார் இவங்க? மிகப்பெரிய தபஸ்விகள். ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை, பரிமாணங்களை, அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாராம்சத்தை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்கள். இந்த குமாரர்கள் எப்படிப்பட்டவங்க? பகவான் கிருஷ்ணர் 4 நபர்களிடம் இந்த வேதங்களுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய பரிமாணங்களை, இதனுடைய அழுத்தங்களை மிக விரிவாக சொல்கின்றார். யாரிடம் சொல்றாரு? பிரம்மா, ஸ்ரீ லக்ஷ்மி, ருத்ரர் சிவன், அதன் பிறகு குமாரர்கள். அவர்கள் பின்ன குருவாகி தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் சொல்லும் பொழுதுதான் இந்த 4 குரு சீட பரம்பரைகளை பெற்றவர்களாக இந்த மனித குலம் இருக்கின்றது. இப்போ பிரம்ம சம்பிரதாயத்தில் நம்ம மத்வாச்சாரியரை நாம் குறிப்பிடுகின்றோம். பகவான் கிருஷ்ணரே ஸ்வயம் சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்தில் வர்றதை நம்ம கொண்டாடுகின்றோம். அதுபோல ஸ்ரீ சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி மூலமாக வரக்கூடிய அந்த சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியரை நாம் கொண்டாடுகின்றோம். ருத்ரன் சிவன் போதித்து வரக்கூடிய சம்பிரதாயத்தில் விஷ்ணு சுவாமி அவரை நாம் கொண்டாடுகின்றோம். அதுபோல குமார சம்பிரதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த நிம்பர்க ஆச்சாரியர் ஒரு பிரதான ஒரு ஆச்சாரியராக, ஒரு அற்புதமான பக்தராக நாம் கொண்டாடுகின்றோம். அப்போ இப்படிப்பட்ட பெருத்த கௌரவத்தை பெற்றவர்கள் இந்த 4 குமாரர்கள். தமிழில் நம்ம எளிமையா சொல்லுவோம், மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருது அப்படின்னு. அதுபோல கண் பார்வையில் இவர்கள் சிறுவர்கள் போல தெரிந்தாலும், அப்படிதான் தெரிஞ்சாங்க. வைகுண்டலோகம் போகும்பொழுது, பகவானுடைய திருத்தலத்திற்கு போகும்பொழுது அந்த வாயில் காப்பாளர்கள் இவர்களை பார்த்து அசத்தி செய்துட்டார். சின்ன பசங்க, அரியா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள். ஆனா மிகப்பெரும் தபஸ்வியாக அற்புதமான நிலையை அடைந்த, முழு பக்குவத்தை அடைந்த குமாரர்கள் தங்களுடைய பக்குவத்தை வெளிக்காட்டிக்கொள்ள பிரியப்பட்டதில்லை. இது ஒரு மூத்த இயற்கையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அவன் தான் அறிந்ததை
மற்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அதனால் இதை வெளிச்சம் காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவராக ஒருபோதும் இருப்பதில்லை. ரொம்ப தன்னடக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஏதாவது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும்னா ரொம்ப வற்புறுத்தினாங்கன்னா அதை அவர் வெளிப்படுத்துவார். பகவான் கிருஷ்ணரே அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர் தான். அதனாலதான் பக்தருக்கு அந்த குணம் இயற்கையாகவே வந்திருக்கின்றது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவோம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஃபேப்ரிக் எப்படி இருக்கும், அந்த ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய பேசிக் எலிமெண்ட் த்ரெட், அந்த யான், அதனுடைய குணம் எப்படியோ அந்த குணத்தை அடிப்படையாக கொண்டதா தான் அதனால் நெய்யப்படுகின்ற சேலையும் இருக்கும். இப்போ ஒரு தாயினுடைய குணம் அந்த பிள்ளைக்கும் வருவது என்பது ரொம்ப இயல்பு. அதுபோல ஸ்ரேஷ்ட பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரிய மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக பகவானுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவார்கள். இப்போ பகவானுக்கே இந்த சுபாவம் இருக்கு அப்படிங்கிறார் ஆச்சாரியர். எப்படி சொல்றாரு, ரொம்ப ரொம்ப தொந்தரவு செய்து மீண்டும் மீண்டும் வினவியதனால்தான் பகவத்கீதை பிறந்தது. பகவத்கீதை வந்து வலுக்கட்டாயமா சொல்லல கிருஷ்ணர், அர்ஜுனர் மீண்டும் மீண்டும் சென்று கிருஷ்ணா கேசவா எனக்கு நிலையே புரியல, என்னுடைய கையில காந்திபத்தை பிடித்து நிறுத்த கூட எனக்கு ஒரு வலு இல்லாமல் போயிடுத்து, ஒரே சஞ்சலமா இருக்கு, மனசுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, எனக்கு என்ன செய்யணும், எதை தவிர்க்கணும் என்கின்ற விஷயமே எனக்கு புலப்படலை, ஆகவே தயவு செய்து எனக்கு தெளிவு தேவை என்று வினவியதனால் மீண்டும் மீண்டும் அப்பீல் செஞ்சதுனால கிருஷ்ணர் தயக்கத்தோடு பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு கேள்விகளை கேட்கிறார், அதற்கு பதில் சொல்றார் கிருஷ்ணர். ஆகவே குமாரர்கள் ரொம்ப எளிமையாக தன்னை பாவித்து கொண்டு குழந்தைகளாகவே அவர்கள் இருக்கவும் செய்தனர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்தோடு தான். இங்கு பிரபுபாதர் பொருளுரை சொல்றாரு, வளரும் பொழுது பல உலக அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது இந்த பிரம்மச்சாரியம், இந்த செலிபஸ், இந்த செலிபசி அந்த பிராக்டிஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் பல சூழ்நிலைகளில் ஏற்படலாம். ஆகவே குமாரர்கள் தனக்கு ஆரம்பத்தில், தங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மதேவர் அவங்களுடைய தகப்பனார் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, ஆணையிடலை, குழந்தைகளே நீங்கள் வந்து இனி வம்சத்தை பெருக்க வேண்டும், சந்ததியினரை பெருக்க வேண்டும் என்பதுதான் குமாரர்களுக்கு ஆரம்பத்தில் அவங்களுடைய அப்பா தகப்பனார் பிரம்மதேவரால் கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஆனால் ரொம்ப உயர்ந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருந்ததுனால குமாரர்கள் அடக்கத்தோடு, தாங்கள் அதற்கு ஏற்றவர்கள் அல்ல, தங்களால் அதை செய்ய முடியாது என்று தங்களுடைய இயல்புகளை வெளிப்படுத்தி அவர்கள் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தனர். ஜீவேர சொரூபோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், பகவான் கிருஷ்ணருடைய பாத கமலத்தை பூஜிக்க வேண்டும், அவருடைய சௌந்தரிய ரூபத்தை ஆராதிக்க வேண்டும், அதன் மூலமாக பக்தி செய்ய வேண்டும், அதன் மூலமாக நாம் மிக பெரும் அபாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இந்த நான்கு குமாரர்கள் இருந்தாங்க. அதனாலதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நான்கு பரிமாணத்தை வெளிப்படுத்துபவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்று ஆச்சாரியர்களால சொல்லப்படுகின்றது. என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, சாங்கியம், அதாவது எம்பிரிக்கல் பிலாசபி, அனாலிட்டிக்கல் ஸ்டடி, இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பரிமாணத்தில் ரொம்ப ஆண்டு இருந்தாங்க. எதையுமே அதனுடைய ஆதி என்ன என்பதை மிக யதார்த்தமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த பரிமாணத்தில் அதை பார்க்கக்கூடிய ஒரு மிக விசேஷமான ஒரு பாங்கை பெற்றவர்களாக இந்த நான்கு குமாரர்கள் இருந்தார்கள். அதுபோல யோகா,
இந்த கட்டுண்ட நிலையிலிருந்து வெளி விடுபடுவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த யோகா என்கின்ற பரிமாணம். வைராகியம், பற்றற்ற தன்மை, துறவி, எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக இந்த நான்கு குமாரர்கள் இருந்தாங்க. தபஸ்யம், எல்லாவற்றையும் பெற்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த நான்கு குமாரர்கள் ஆழ்ந்த தியானத்தில் கடுமையான தபஸ்யம் செய்பவர்களாக அவர்கள் எப்பொழுதும் தங்களை பாவித்துக் கொண்டார்கள் என்பதையும் நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நான்கு குமாரர்களை நிம்பர்கா ஆச்சாரியர் காணக்கூடிய, தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராக இருந்தார் என்றும் ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது. நிம்பர்கா, நிம்பா என்பது ஒரு மரம், ஒரு விருட்சம். அர்கா, ஆதித்யா என்றால் கதிரவன் என்று நாம சொல்லக்கூடிய சூரியன். ஒரு ஜெயின் மத துறவி, அவர் வந்து நிம்பர்கா ஆச்சாரியரிடம் வாதம் செய்தார். வாதம் செய்து மிகப்பெரும் தோல்வியை அவர் அடைந்தார். நிம்பர்கா ஆச்சாரியர் அந்த வாதம், அந்த சம்பாஷணம் முடிந்த பிறகு அந்த ஜெயின் துறவியிடம் சொல்றாரு, வாங்க சாப்பிடலாம். அப்போ இந்த ஜெயின் துறவி சொல்றாரு, சூரியன் அஸ்தமமாகிவிட்டது, மாலை பொழுதை கடந்து விட்டோம், சந்தி பொழுதை கடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம், அதனால் இதற்கு மேலே நான் வந்து சாப்பிட மாட்டேன், அன்ன ஆகாரம் நான் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னார். உடனே நிம்பர்கா ஆச்சாரியா என்ன பண்ணாரா, அந்த நிம்பா என்கின்ற மரத்திலிருந்து ஒளி தரக்கூடிய கதிரவனை அங்கு தோன்ற செய்தாராம். அதனால அவர் பேருக்கு, அவருக்கு பெயர் நிம்பர்கா. நிம்பா மரத்திலிருந்து கதிரவனை தோன்ற செய்த வல்லமை பெற்ற சிறந்தோன். இப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான நிலைப்பாடை கொண்ட இந்த நிம்பர்கா ஆச்சாரியர் பில்வ வனத்தில், நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், பகவான் விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு துளசி ரொம்ப விசேஷம். துளசி இலை, இந்த துளசி பத்திரம் இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு நிவேதியமும் செய்யப்படுவதில்லை. ரொம்ப வாசனை திரவியங்கள் கொண்ட அதி அற்புதமான மலர்கள், புஷ்பங்கள் அவருக்கு நிவேதிக்கப்பட்டாலும் ஒரு துளசி மாலையை அவர் கொண்டாடுகின்றார். இப்போ துளசி பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு ரொம்ப விசேஷம். அதுபோல சிவனுக்கு வில்வ இலை ரொம்ப விசேஷம். அப்போ இந்த வில்வ வனத்தில் நிம்பர்கா ரொம்ப சிறுவனாக இருக்கும் பொழுது கடுமையான தபஸ்யம் செய்தார். யாரை நோக்கி? சிவனை நோக்கி. அப்போ இந்த அற்புதமான இந்த தபஸ்யத்தில் நிம்பர்கா ஆச்சாரியர், நிம்பர்கர் இந்த வில்வ இலையை சிவனுக்கு நிவேதியம் செய்து ரொம்ப கவனத்தோடு ஸ்பஷ்டமாக மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் செய்து சிவனை நோக்கி தபம் செய்ததுனால சிவபெருமான் நிம்பர்கனுடைய இந்த தவத்தினால் அவர் வந்து திருப்தி அடைகின்றார். திருப்தி அடைந்து நிம்பர்கன் முன்பு அவர் தோன்றுகின்றார். யார் தோன்றார்? சிவபெருமான் தோன்றார். தோன்றி நிம்பர்கரிடம் சொல்றார், நீ இன்னும் மிக முக்கியமான பரிமாணத்தை எல்லாம் புரிந்து கொள்ளணும், உனக்கு நிறைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது, இதையெல்லாம் கோர்வையாக போதிக்கக்கூடிய உனக்கு குரு குமாரர்கள் தான், அதனால இந்த வனத்தில் இன்னும் நீ உள்ளே சென்றாய் என்றால் நான்கு குமாரர்களுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கப்பெறும் என்று சிவபெருமான் நிம்பர்கரை அனுகிரகம் செய்கிறார். அதன் பிறகு இதை உள்வாங்கிக் கொண்ட நிம்பர்கர் தன்னுடைய ஆன்மீக தேடலில் அந்த பில்வ மரம், அந்த பில்வ வனத்தில் அவர் உள்ளே பிரவேசிக்கின்றார். உள்ளே பிரவேசித்து தன்னுடைய குரு சிவபெருமான் சொன்ன அந்த குமாரர்களுடைய தரிசனத்துக்காக ஏங்கிறார். ஏங்கி உள்ளே செல்லும் பொழுது ஒரு ஆசனத்தில்
பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய சூரியன் போல இந்த நான்கு குமாரர்கள் வீற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய தரிசனம் நிம்பர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி மிகுந்த அடக்கத்துடன் நான்கு குமாரர்களிடம் தன்னை வழி நடத்துமாறு தன்னை ஒப்படைத்து விடுகின்றார். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மூத்த பக்தர் இப்படி சொல்றாரு, ஜெய ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமயிக்கு, சிஷினு தாய் கௌர் சுந்தருக்கு, சிசிபுலா நரசிங்கதேவ் பகவானுக்கு, பதித்பவன் சில பிரபுபாதுக்கு, சில குருதேவுக்கு, கௌர் பிரேமானந்தே. ஒரு நபர் ஒரு அடர்ந்த வனத்தில் செல்கின்றார். அந்த அடர்ந்த வனத்திற்கு செல்லக்கூடிய அந்த நபருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கு உருவத்தில் பெரிதா இருக்கக்கூடிய யானை கூட்டம் கூட்டமாக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றது. வனத்துல கூட்டம் கூட்டமா யானை காலில் சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்ப இவர் யானையை பார்க்கிறாரு, அதன் பிறகு அதனுடைய சங்கிலியை உற்று கவனிக்கிறார். அந்த சங்கிலி பார்த்தோம்னா ரொம்ப நலிந்து போய் ரொம்ப மெலிந்த கணத்துல குறைவாக ரொம்ப வீக்கா இருக்கு, வலு இழந்த சங்கிலியா இருக்கு. யானை பார்த்தோம்னா கம்பீரமா இருக்கு, பெரிய பெரிய தந்தம், ஆக்ரோஷமான உருவம், ரொம்ப ஆஜானு பாகுவாக பெரிய உருவம் கொண்டதா இருக்கு. அப்ப இந்த நபர் சிந்திக்கிறார், என்னடா இது இவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான யானையா இருக்குது, ஆனா ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய சங்கிலியில கட்டப்பட்டிருக்கு, இது எப்படி இதை போய் உடைக்கக்கூடிய வழி இல்லாமையா இருக்குது, இது எப்படி இதை தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நபர் யோசிக்கிறார். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த யானைகள் வந்து பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்காமா, அது சிறிய வயது உள்ளப்போ சின்ன யானையா இருந்தப்போ அந்த யானை இந்த சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. அந்த சின்ன யானையா இருந்த போது அந்த சங்கிலியை உடைக்க வேண்டும் அது எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கு. அந்த சின்ன யானையா இருந்தப்போ அந்த யானையினுடைய வலிமை எப்படி இருக்கும், குறைவா தான் இருக்கும், அது சின்ன பிள்ளை இல்லையா. அதனால யானைக்கே வியாபிக்கக்கூடிய முழு சக்தி அந்த சின்ன யானைக்கு கிடையாது, குட்டி யானைக்கு கிடையாது. அதனால அது ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கு, அந்த சங்கிலியை அதனால ஒண்ணுமே செய்ய முடியல. இது அந்த குட்டி யானையுடைய மனதுல ஆழமா அப்படியே பதிஞ்சிருக்கோம். அதன் பிறகு அந்த யானை செய்த மிகப்பெரிய தவறு முயற்சியே செய்யாதது. ஏன் முயற்சி செய்யல, நம்ம தான் பார்த்திருக்கோமே, முயற்சி செஞ்சிருக்கோமே, ஜென்ம பிரயத்தனம் பண்ணிருக்கோமே, நமக்கு இந்த சங்கிலியை வெட்டவோ அல்லது வந்து முறிக்கவோ முடியவே முடியல. அப்போ முடியாது 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 முடியாதுங்கிற எண்ணம் வளர்ந்து பலவான பிறகும் நல்ல வலிமை உண்ட போதும் துச்சமாக இருக்கக்கூடிய இந்த சங்கிலியை ஒரு மிதி மிதிச்சா போதும் அது சுக்கு நூறாக உடைந்து தான் விடுதலை பெறுவதற்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட அந்த யானைக்கு புரியாம இருக்கு. அதற்கு காரணம், ஆள் மனதுல இதை உடைக்க முடியாது, இதை பிடிக்க முடியாது, இதிலிருந்து நாம் விடுபட முடியாது, அனைத்து விஷயங்களையும் நம்ம முயற்சி செஞ்சிட்டோம் அப்படிங்கறத அந்த அனுபவம் ரொம்ப ஆழமாக பதிந்துட்டதுனால. அதுபோல இந்த ஆச்சாரியர் சொல்றாரு, முக்குணங்கள் என்பது இந்த விலங்குகளை போல, விலங்குகள்னா என்னது, இந்த செயின் கட்டி போட்டு நம்மளை சித்திரவதை செய்வதை போல இந்த ஜீவன்கள் பல்வேறு அவஸ்தைகளுக்கு பல்வேறு துயரங்களுக்கு உண்டானதுனால அனுபவத்தின் மூலம் இந்த உயிரினம் என்ன நினைக்குது, தீர்வே கிடையாது, இதுதான் மாறி மாறி வரும், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு பாடத்தை புகட்டி கொண்டு பகட்டான தவறான வழியில் சென்று மேம்போக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வீணாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப தெளிவு என்ன, எது தெளிவு, எது உண்மை,
பகவான் கிருஷ்ணருடைய சேவை, பகவான் கிருஷ்ணருக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் என்பது விலங்காக இருக்கக்கூடிய அந்த செயின், பாண்டேஜ், இந்த முக்குணங்களிலிருந்து நம்மை விடுபடுத்தும் என்கின்ற புரிந்து கொள்ளுதல், அந்த வலிமை நமக்கு உருவத்தில் பெரிதாக வளர்ந்து பல வல்லமையை பெற்றிருந்தும் குட்டியா இருந்த பொழுது, முன் சிறுவனாக இருந்த பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு, இது முடியாது, இது செய்யாதது அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்வதை போல என்று ஆச்சாரியர் சொல்றோம். அப்ப பகவான் கிருஷ்ணர் நினைத்தால், பகவான் கிருஷ்ணருடைய தூய அடியவர்களுடைய அனுகிரகத்தினால் நம்முடைய சூழ்நிலை, இந்த குணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆதிக்கம் கூட மாறலாம். அதுதான் பகவத்கீதையில தெய்வீச குணமயி மம மாயா துரத்தியா, மாயை என்பது அவருடைய கவனத்தில் அவருடைய சூப்பர்விஷன்ல செயல்படக்கூடிய ஒன்று. பகவான் கிருஷ்ணர் நினைத்தால் நிச்சயமாக நல்வழிப்படுத்த முடியும். அப்போ இதையெல்லாம் உணர்ந்தபடியினால் மகாராஜாவாக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பிருத்து மன்னர் ரொம்ப அடக்கத்துடன் அவர் இங்கு குமாரர்களை, இந்த சனத்குமாரர்களை வரவேற்று அவர்களுக்கு பெருத்த கௌரவத்தை கொடுக்கின்றார். ஆகவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், ஆன்றோர் பெருமக்களுக்கு கௌரவம், அவர்களுக்கு நம்முடைய மரியாதையை தெரியப்படுத்துதல் என்பதில் ஒருபோதும் நாம் மெத்தனமாக இருந்து விடக்கூடாது. இது கட்டுப்பாட்டின்குள் நம் புலன்களை வைத்துக் கொள்வதற்கு பெரியோர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மரியாதை, ஒரு பரிமாற்றம், பரஸ்பர பரிமாற்றம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஆச்சாரியர்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க. ரூப கோஸ்வாமி கூட பார்த்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல உபதேசாமிர்தத்துல இதை வெளிக்கொணர்கின்றார். சத் சங்கத்தில் பெரியோர்களிடத்தில் நம் மனதை வெளிப்படுத்தி அவர்கள் கூறக்கூடிய அறிவுரையை நாம் உள்வாங்க வேண்டும், பரிசுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், பரிசுகளை நாம் அடக்கத்தோடு பெறுபவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நமக்கு இந்த உலகத்தில் ஒரு சில சமயங்களில் சூழ்நிலைகளில் ஒருவரை பிடிக்கும், ஒருவரை பிடிக்காது. இது நம்முடைய எண்ண பரிமாற்றமாக இந்த முக்குணங்களின் கீழ் நாம் இருப்பதனால் நம்முடைய செயல்பாடு இப்படி இருக்கு. இதை மாற்றி அமைப்பதற்காக இந்த பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கு. வீட்டிற்கு இல்லத்திற்கு வருபவர்களை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன், இப்படிப்பட்ட ஒரு உயரிய தத்துவம் என்பது நம்முடைய வேத கலாச்சாரம். ஆகவேதான் நம்ம சுபிக்ஷமாக வேத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த பிரஜைகளுக்கு, அந்த சாதாரணமான மக்களுக்கு எப்படிப்பட்ட இந்த உயர்ந்த குணம் எப்படி வந்தது என்று வினவினால், அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசான்கள், தலைவர்கள், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களுடைய நடத்தை இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துபவதாக இருந்தது. அதற்கு ரொம்ப அற்புதமான உதாரணம் இன்றைய ஸ்லோகம். பிருத்து மகாராஜர் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் அவர் சிறந்த பக்தர்களை, பிராமணர்களில் சிறந்தவர்கள்ல துவஜஸ்ரேஷ்டா அப்படிப்பட்ட சுபாவம் பெற்றவர்களை ஒருபோதும் உதாசீனப்படுத்தவில்லை, அவர்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுப்பவராக இருந்தார். இப்படி செய்யலன்னு வச்சுக்கங்க, ஒரு வீடு எப்படி இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, பாம்புகள் வசிக்கக்கூடிய ஒரு வனமாக, ஒரு காடாக அது சொல்லப்பட்டிருக்கு. சந்தன மரமாகவே இருந்தாலும் அங்கு சர்ப்பங்களும் பாம்புகளும் சுற்றி திரிந்தா அங்க போவதற்கு அச்சப்படுவாங்க. ஒருவருடைய இல்லம் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து இட் ஷுட் பி அன் எபிடோம் ஆஃப் வைஷ்ணவா பிராக்டிசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். வைணவ தாத்பரியத்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு முகாந்திரமாக ஒருவருடைய இல்லம் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கு பக்தர்கள்
செல்வார்கள், போவார்கள், உரிமையோடு இருப்பார்கள், அவர்கள் அங்கு கௌரவிக்கப்படுவார்கள். இது இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். பிருத்து மகாராஜா 4 குமாரர்களையும் வரவேற்கும் பொழுது அவர்களை அந்தணர்களில் சிறந்தோர் என்று கூறினார். அவர்களை வரவேற்று பேசும் பொழுது, நீங்கள் பிறந்த நாள் தொட்டு இன்று வரை பிரம்மச்சாரிய விரதத்தை காத்து வருகின்றீர்கள், மேலும் நீங்கள் முக்தி நெறியில் நல் அனுபவம் உடையவர்களாக விளங்கிய போதிலும் உங்களை குழந்தைகளைப் போல வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஒரு விசேஷமான ஒரு ரீதியினால் அவர்களுக்கு அதீதமான முக்கியத்துவம் சக்கரவர்த்தி பிருத்துவால் கொடுக்கப்பட்டு அவர்கள் கொண்டாடப்பட்டனர். ஓம் தத்சத். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி பதித்பவன் ஸ்ரீல பிரபுபாது கி ஸ்ரீல குருதேவு கி கௌர் பிரேமானந்தே ஹரி போல் ஹரே கிருஷ்ணா.